வணக்கம், வெல்கம் பேக் டு நடிதி வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, எல்லாரும் வந்து சந்தோஷமா நமக்கு அன்பானவர்கள்ட்ட வந்து அன்பை வந்து ஷேர் பண்ணிட்டு ரொம்ப விஷஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருப்போம். அந்த ஜாலியோட இன்னும் கொஞ்சம் குதூகலமா நம்மளோட கையாலேயே செஞ்ச ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். ஹோம்மேட் போட்டோ ஃப்ரேம் பாக்க போறோம், ஹார்ட் ஷேப்ல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஸ்பெஷலான லவ் பேர்ட்ஸ் வேலண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு ரெசிபியும் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சோ இது ரெண்டையும் இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சு கலக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டேவை சூப்பரா செம்ம ஜாலியா நல்லா என்டர்டைன்மெண்டா ஃபன்னா இன்னைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். சோ வேலண்டைன்ஸ் அப்படின்னோடனே வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வேலண்டைன்ஸ் தான். சோ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மேல வைக்கிற அன்பு, அப்புறம் வந்து தாத்தா பாட்டி இந்த மாதிரி எல்லார் மேல இருக்கிற அன்பையும் காட்டக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. சோ அத வந்து நமக்கு பிடிச்சமானவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நம்ம வந்து சூப்பரா ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம உள்ள வந்து பென்சிலால வரைஞ்சுக்க போறோம். பென்சிலால உள்ளார இருக்கிற ஹார்ட்டையும் வெளியில இருக்கிற ஹார்ட்டையும் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையும் நம்ம வந்து ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு ஹார்ட் ஷேப்பா நமக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த ரெண்டு ஹார்ட் ஷேப்ல நடுவுல இருக்கிற ஹார்ட் ஷேப் நமக்கு தேவை கிடையாது, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மேல இருக்கிற ஹார்ட்ல வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லா அடிச்சு அதை ஒரு பக்கம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓல்டு சீடிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ்ல ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து
ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் இருக்கு இல்லையா அதுல ஒரு half an hour வச்சிட்டு எடுத்தோம் அப்படினா நல்லா ஈஸியா கட் பண்றதுக்கு வரும் இப்போ நான் இத வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ணி பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கிட்டர்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது வச்சிருந்தோம் gift papers அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதையும் வந்து நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம வந்து அத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட பெயிண்ட் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்னா அந்த சிடிலையும் நம்ம வச்சிருக்கிற பேப்பர்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ அப்ளை பண்ணி அது அப்படியே வந்து அந்த ஹார்ட் ஷேப் மேல எங்கெங்க உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் வந்து நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேப்பர்ஸ்லையும் சிடிஸ்லையும் ப்ளூ அப்ளை பண்ணி இப்படி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்ப பாருங்க நம்மளோட ஹார்ட் ஷேப் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது இத வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஒயிட் கலர் சார்ட் இருக்கு இல்லையா அத வந்து ரெண்டா வந்து மடிச்சிட்டு அத வந்து half ஹார்ட்டா வச்சிட்டு நம்ம அத வந்து வரையிக்கிறோம் பென்சிலால வரையிட்டு இந்த மாதிரி ஹார்ட் ரெடி பண்ணிக்கிறோம் ஒயிட் சார்ட்லயும் பிங்க் சார்ட்லயும் அதுக்கு அப்புறமா ஒயிட் சார்ட் மேல ग्लूவை வந்து நல்லா அப்ளை பண்ணி அது மேல இந்த பிங்க் சார்ட் இருக்கிற மாதிரி நல்லா ஒட்டிடுங்க அதுக்கு அப்புறம் அந்த பிங்க் சார்ட் மேல ग्लू அப்ளை பண்ணி நாம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த Black color decoration பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து நல்லா வந்து ஒட்டற மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த எக்ஸஸா தெரியுது பாத்தீங்களா பிங்க் கலர்ல அதெல்லாம் வந்து நல்லா வந்து அத ஒட்ட அந்த Black ஹார்ட்டோட ஒட்ட நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டீங்கனா கரெக்ட்டா அந்த ஷேப்போட அந்த Black ஓட்டி அந்த பிங்க் ஓட ஒட்டி வந்திரும் நமக்கு இப்படி வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா நான் வந்து கொஞ்சம் ஜம்கீஸ் வர்க் அங்கங்க வந்து நம்ம Black கலர் ஒட்டிருக்கோம் இல்லையா அதுலயே கொஞ்சம் ग्लू அப்ளை பண்ணிட்டு அங்கங்க ஜம்கீஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நடுவுல சென்டர்ல இருக்கிற ஹார்ட்ல கூட நான் வந்து கொஞ்சம் ग्लू அப்ளை பண்ணி அந்த ஜம்கீஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணி டெக்கரேட் பண்றேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நடுவுல வந்து ஜம்கீஸ் வேணா அப்படினா நீங்க डायरेक्टली வந்து உங்களோட போட்டோஸ் என்னென்ன போட்டோஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சைஸ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க வந்து ஜம்கீஸ் இருக்கிற இடத்துல அந்த போட்டோஸ் வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் கார்ட்போர்ட் கட் பண்ணிட்டு அதுல நடுவுல வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒற்றை இடத்துல வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு பேஸ்ட் வந்து நல்லா ஒட்டும் அந்த மாதிரி ग्लू அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாடி ஒட்டிட்டோம்னா சூப்பரா நம்மளோட போட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடும் நான் நடுவுல பாருங்க கிரீட்டிங் கார்டு தான் வச்சிருக்கேன் நீங்க போட்டோஸ் வேணா போட்டோஸ் ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட வாலண்டைன் லவ் பேட்ஸ் ஸ்ட்ராபெரி டிஷ் பண்றதுக்கு நான் இங்க வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஹனி ஃபர்ஸ்ட் ஒரு pan சூடு பண்ணிட்டு அதுல வந்து எவ்வளவு உங்களுக்கு ஹனி வேணுமோ அத போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணி நல்லா வந்து கூல் பண்றதுக்கு வச்சிருங்க நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிட்டீங்கன்னா நல்லா கூலிங் ஆகி நல்லா வந்து ஒரு திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த திக் ஆகுற வரையிலும் இங்க பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆகுற வரையிலும் நம்ம வந்து ஆற விட்டுறலாம் அதுக்கு அப்புறமா அதுல வந்து ஒரு 100 கிராம் பட்டரை வந்து நான் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா மிக்ஸில அடிச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த 200 கிராம் ஸ்ட்ராபெரியை வந்து நான் இதல போட்டு அதையும் வந்து நல்லா குக் பண்ணிக்கிறேன் நல்லா குக் பண்ணி கொதிச்சு வந்தேனே நமக்கு வந்து சூப்பரான வாலண்டைன் லவ் பர்ட்ஸ் ரெடி ஆயிடும் இது வந்து உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாலண்டைன்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பாக்கவே ரொம்ப லவ்லியா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நம்மளோட போட்டோ ஃபிரேம் பாருங்க அதுவும் சூப்பரா ரெடி ஆயிச்சு நான் நடுவுல வந்து டாடிக்கு வந்து வாலண்டைன்ஸ் விஷ் சொல்ற மாதிரி ஒரு கிரீட்டிங் கார்டு வச்சிருக்கேன் நீங்க உங்க போட்டோஸ் கூட வச்சுக்கலாம் இது எங்க டியர் பாப்பாவோட gift for daddy once again happy valentine's day to all